ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான விநாயகர் கொழுக்கட்டை அதுவும் வாழைகளில் பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டிங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த விநாயகர் சஜ்தி நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் நான் வீடியோஸ் வீடியோஸ்லேயே உங்களுக்கு உடலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொழுக்கட்டைக்கு மாவு பேசுகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் வந்து மாவு எடுக்கிறோம் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி இதுதான் வந்து கரெக்டான அளவு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு செத்துக்கு இந்த தண்ணி வந்து லைட்டாக வந்து சூடாகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன் அரிசி மாவு வந்து நான் வந்து கொழுக்கட்டை மாவு எடுக்கலை நம்ம நார்மலாக வீட்டில் அரைக்கிற அரிசி மாவு தான் எடுத்துக்க போகிறேன் இப்போ உங்களுக்கு தண்ணி வந்து பற்றாமல் இருக்கலாம் பரவாயில்ல நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பத்து நிமிஷம் அப்படியே வந்து ஆற வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆற வச்சுக்கலாம் இப்போது மாவு அறுத்துக்குள்ளே நம்ம வந்து வெள்ளைப்பூனை வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து எடுத்திருக்கேன் கருப்பு எள் நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம அரை அரைக்கப்ப அளவுக்கு தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன் நான் வந்து தேங்காய் திருவாமல் தேங்காய் வந்து பல்லு பல்லாக அரிஞ்சு அது வந்து மிக்சியில் வெறும் ஜா தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து ஒரு வாட்டி நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்க்கறதுனால நம்ம தேங்காய் துருவல் செய்கிறதும் இது செய்கிறதும் ஒன்று தான் இது வந்து நமக்கு டைமும் வந்து கன்சியூம் ஆகும் இப்போது இதை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட நம்ம வந்து வெளில சேர்த்துக்க போகிறோம் இந்த தேங்காய் கூடவே அரை கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து வெள்ளம் இந்த வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா மண் இல்லாத வெள்ளம் அதனால் வந்து நான் டேரக்டாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட மண் இருந்து வெள்ளம் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் நைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுலேருந்து நல்லா வந்து தண்ணி வந்து விட்டு வரும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா இந்த தண்ணி மாதிரி வந்துருச்சு இப்போது இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க அப்போ உங்களுக்கு திக்காக வந்துடும் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வற்றி நல்லா பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டையை செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு இந்த மாதிரி மாவை நான் கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கிறேன் நல்லா வந்து ஆரி இப்போ பிசைஞ்சிக்கலாம் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க பிசையும் போது உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் மாவு இப்போது ஒரு தட்டில் இலை வச்சிருக்க நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம கொழுக்கட்டையை இலையில தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்படி இல்லை நெய் அது வந்து உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து நல்லா வந்து தட்டிக்கு போகிறோம் நம்ம வந்து அடக்கி தட்டுவோம்ல அந்த மாதிரி நல்லா வந்து தட்டிக்கோங்க ஓரத்தில் நம்மளுக்கு வந்து வெறுசிறு விட்டால் பரவாயில்ல நல்லா வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் தொட்டு நல்லா வந்து தட்டி கற்றுக்கோங்க இந்த மாதிரி இதில் கொஞ்சமாக வந்து பூரணம் வந்து வைக்க போகிறேன் வெள்ளம் அதுக்கப்புறம் எள் தேங்காய் இந்த பூர்ணம் வந்து வச்சுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் மடிக்கவே ஐ மீன் நல்லா வந்து ஷேப்பாக வரலன்னு நல்லா கவலைப்படுத்தவில்லை இது ரெண்டா அப்படி மடித்து நல்லா ஒரு ரொட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இது போதும் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வாழை எல்லோரும் சேர்த்து வேகும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து ஆவியில் வந்து வேக வைக்க போகிறோம் வேக வைக்கிறதுக்கு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அடுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து அந்த இக்கிளி குண்டாலேருந்து ஆவி வர வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சால் போதும் இப்போ இதை மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கொழுக்கட்டை எல்லாம் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டுற ரொம்பவே சாஃப்டான கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான வாழை இலை கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த விநாயக சதுர்த்திக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்